அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த வாரம் தமிழகம் எங்கும் மிக கனமழை பெய்து ரொம்பவே ஒரு அவதிக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த இடங்கள்லாம் அதிகப்படியான கனமழை பெய்து நெல்லை மாவட்டத்திலும் ரொம்பவே அவதிப்பட்டாங்க. குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவில் சுற்றிலும் அந்த வளாகம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்த காட்சிகளை நாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த கோவிலில் தண்ணீர் வந்து தாக்கினாலும் முருகப்பெருமான் நிகழ்த்திய அதிசயம் அப்படின்னு சில விஷயங்கள் இப்போ வைரல் ஆயிட்டிருக்கு. பேய் மழை வெள்ளத்திலும் முருகப்பெருமான் இந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் நிறைய வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் இந்த திருச்செந்தூரை ஏன் அசைத்து கூட பார்க்க முடியல, இந்த கோவிலை ஏன் இப்படி ஒரு இந்த அலை வந்தாலும் சுனாமி வந்தாலும் மழை வந்தாலும் எது வந்தாலும் ஏன் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இவையெல்லாம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அரோகராய் என்று சொல்லிக்கொள்ளுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இருக்குது, வீடியோவை பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மலை. இந்த கருங்காலி மலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க. இந்த கருங்காலி மலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு, மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த டிசம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்களிலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் குமரி கடலினுடைய கீழடுக்கு சுழற்சியினுடைய காரணமாக கனமழை பெய்தது. இந்த முறை பொழிந்த மழையானது இதுவரை தென் தமிழகத்திலேயே காண முடியாத மழை பொழிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆண்டு முழுவதும் பெய்ய வேண்டிய மழையினுடைய அளவை விட தூத்துக்குடியில் அதிகப்படியான மழை பதிவாகி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த பகுதியில் புயல் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு இந்த பகுதியில் புயல் ஏற்படவில்லை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இல்லை, ஆனால் ஒரு புயல் சுழற்சியில் இருந்து எவ்வளவு மழை பெய்யுமோ அதிக மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தமிழ்நாட்டில் சமவெளி பகுதிகளில் 24 மணி நேரத்தில் பெய்த மழையில் அதிகபட்ச பதிவாக தூத்துக்குடியில் பதிவாகி இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு தூத்துக்குடியில் அதிகப்படியான மழையால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பகுதி தனி தீவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் மழை பாதிப்பால் பெரும்பாலான சாலை பகுதிகள் சேதமடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கரண்ட்டு, மின்சாரம் இல்லாமல், உணவு எதுவும் இல்லாமல் ரொம்பவே முருகனை தரிசிக்க வந்த பக்தர்கள் அனைவரும் ரொம்பவே கோவிலுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் அந்த பகுதி மக்கள் அந்த பக்தர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து உதவி செய்திருந்தாங்க. ஆனால் தற்போது மழை நின்று இயல்பு நிலைக்கு தூத்துக்குடி, இந்த திருச்செந்தூர், நெல்லை இவையெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது சேதமடைந்த அனைத்துமே சீரணிக்கக்கூடிய பகுதிகள் பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற குறைந்தபட்சமாக 15 நாட்களுக்கும் மேலாக ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த பக்தர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மழையினுடைய பாதிப்பு போல தற்போது இந்த போன வாரம் நடந்த ஒரு மழை பொழிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதிலும் குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவில் எந்த சேதமும் அடையாமல் மிகவும் கம்பீரமாக இருப்பது முருகனுடைய பக்தர்கள் அனைவரையும் ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த நிலையில திருச்செந்தூர் கோவில் இவ்வளவு மழை பொழிவிலும் எந்த விதமான சேதம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சமூக வலைதளங்களில் இது பற்றி நிறைய தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு. அதில் குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய மூலஸ்தானத்திற்கு பின்புறமாக ஒரு குறுகலான பாதை, அதாவது சுரங்கப்பாதை இருக்கும். அந்த பாதையில் இருக்கக்கூடிய வழியில் இறுதியில் பஞ்சலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 லிங்கங்கள் அமைந்திருக்கும். முருகனே வந்து அங்கு வந்து வழிபடக்கூடியதாக அந்த லிங்கங்கள் சொல்கிறாங்க. அந்த பஞ்சலிங்கங்கள் பற்றி நாம் கேட்கும்போது அப்ஸ் முருகதி, அப்ஸ் தேஜு வாயு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதகங்களும் பஞ்சலிங்கங்களாக இங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் முருகனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கும் நேரத்தில் பஞ்சபூதங்களாகியவை இங்கு வந்து பஞ்சலிங்கங்களாக இருந்து அந்த லிங்கங்கள் அமைந்திருக்கக்கூடிய பின்புறத்தில் ஒரு குகையின் மேலே ஒரு துவாரம் ஒன்று இருக்கிறதா, அந்த துவாரத்தின் வழியாக தனக்குத்தானே முருகன் சர்ப்ப வடிவத்தில் பூஜை செய்து கொள்வதாகவும் அமைந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த குகையை உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத வகையில் அமைந்திருக்கிறது என்பது தான் மிகப்பெரும் ஆச்சரியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. மற்ற எந்த கோவில்லையும் அமையாத ஒரு இயற்கையாக இந்த பஞ்சலிங்கத்திற்கு மேலே அந்த ஒரு ஓட்டை ஒன்று அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துவாரத்தின் வழியாகத்தான் முருகப்பெருமான் இங்கு வந்து தன்னுடைய வழிபாட்டையும் தன்னுடைய பூஜைகளையும் செய்துட்டு போவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பஞ்சலிங்கங்களுக்கும் இந்த முருகப்பெருமான் மலையில் காப்பாற்றப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இந்த 5 பூதங்களையும் உள்ளடக்கிய இந்த பஞ்சலிங்கம் தான் தற்போது வந்த இவ்வளவு பெரிய ஆபத்தையும் கூட தடுத்து நிறுத்தியதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சலிங்கங்கள் அப்படின் போது நாமளே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிசயம் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த முருகப்பெருமானே இங்கு வந்து வழிபாடு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதுவே மிகப்பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்களும் இந்த பஞ்சலிங்கத்துக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூரில் இந்த பஞ்சலிங்கங்களை சென்று வழிபட்டுட்டு வாங்க. அது மாபெரும் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனிதருடைய வழிபாடுகளே இங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அறுபடை வீடுகளில் ஒன்று தான் இந்த திருச்செந்தூர். 2 படை வீடு அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய ஆலயம் இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தனித்துவம் மிக்க கோவிலும் இதுதான். சூரபத்மனை அளித்த முருகப்பெருமான் இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றல்ல இரண்டல்ல 5 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பஞ்சலிங்கங்கள் என்று அழைக்கப்படுது. முருகப்பெருமானுடைய மூலவர் கருவறைக்கு பின்புறமாக தனி அறையில் இந்த பஞ்சலிங்கங்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சலிங்கங்களுடைய சக்தி தான் இந்த எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் கூட அங்கு காப்பாற்றக்கூடியதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கு பிறகு மிகப்பெரும் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த பஞ்சலிங்க வழிபாடுகளும் சொல்லப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. பஞ்சலிங்கங்கள் அங்கு அமைந்திருப்பது போல திருச்செந்தூரில் 1000 அதிசயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாம் பழமையான கோவில்களில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த பஞ்சலிங்கங்களும் இங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சமூக வலைதளங்களில் திருச்செந்தூர் கோவிலுக்கு எதுவும் ஆகாததற்கான காரணம் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட இந்த பஞ்சலிங்கங்களுடைய சக்தி தான் இப்படி பக்தர்களையும் அங்கே இருக்கக்கூடியவர் அந்த கோவிலையும் இப்படி கம்பீரமாக இருக்க வைப்பதற்கான காரணமாக நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. பொதுவாகவே எப்படிப்பட்ட ஒரு தோஷம் இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு இருக்கக்கூடிய தோஷம்லாம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய
மாறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான தனி சிறப்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டவரை வழிபட்டோம் அப்படின்னா இதை விட நமக்கு வேறு பேரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுக்கு சென்று வழிபட்டிருக்கீங்க? அதே போல் எந்த படை வீடு உங்களுக்கு மிகவும் நெருக்கமானது என்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மூலவருக்கு பின்புறம் சுரங்கப்பாதை அமைந்திருக்கும். அந்த சுரங்கப்பாதைக்கு பின்புறமாக இந்த பஞ்சலிங்கங்கள் இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த பஞ்சலிங்கங்களை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மைகள் நடக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.